இன்றைக்கி வந்து டே 10ஆம் தேதி. இது வரைக்கும் சென்னையிலேருந்து ஜம்மு வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்தாச்சு. வண்டிக்கும் சரி நமக்கும் சரி எதுவும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் கடவுளும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற பாதையில் வந்து 2-3 மழை பயங்கரமாக பெய்யுது. இங்கேயும் ஜம்முவில் வந்து மழை பெய்ய போகுது. பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்குது மேகம். காலையில் ஒரு 8-8.5 மணிக்கு போல் இருக்கிற மாதிரியாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மழை வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் கிளம்புறேன். பட்டு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஜம்மு போகிற வழியில் அந்த ரெண்டு இடம் சொன்னேன் இல்லையா, நிலச்சரிவு ரம்பன் சொல்லிட்டு ஒரு இடம், அப்புறம் இன்னொன்று பக்கத்தில் ஒரு இடம் வந்து பயங்கரமாக டனல் போடுறாங்களாம். குளிர் வந்து வெளியே 25 டிகிரி, கையெலாம் வர வர வரன் இருக்குது. அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம வந்து உள்ளே வந்து வேலைக்கிழவா அதே மாதிரி உள்ளே ஜெர்சி போட்டிருக்கேன்னா ஒன்றும் எதுவும் வெதர் சூட் எதுவுமே எடுக்கலை. பயங்கரமாக இருட்டிருச்சு. சரி மழை வருது, போகிற வழியில் மழை வந்தால் கூட நம்ம வந்து ரெயின் சூட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெயின் சூட்டு இதெல்லாம் வந்து மேலாப்பில் வச்சுட்டேன் இருந்தாலும் சேஃப்டிக்கு. 285 கிலோமீட்டர், சுமார் 300 கிலோமீட்ரு. ஆனால் அந்த 300 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6-8 மணி நேரம் காமிக்குது டிராஃபிக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரெட் மார்க்காக இருக்குது டிராஃபிக் ஃபுல்லாகவே. சரி ஓகே, அதனால தான் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன், சீக்கிரம் போயிடலான்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஸ்ரீநகரில் இருக்கிற ஹோட்டல் புக்கிங்கில். அது வேற ஒரு பெரிய பஞ்சாயத்து, நான் போகிறப்ப சொல்கிறேன் எப்படி ஹோட்டல்ன்ட்டு. மழை தூர ஆரம்பிக்குது, தெரிஞ்சு தூர ஆரம்பிக்குது. பயங்கரமாக மழை பெய்யுது போல். அந்த சைடு தெரியுதுங்களா, நேராக இப்பாட்டி வேணால் ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றிக்கலாம். தொல்லி வாய முடிக்கல, தட தட தடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே வந்து நான் காலில் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்டும் போட்டிருக்கேன், ஷூவையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் மறைச்சி வச்சுருக்கேன். அந்த ஷூவோடைய கார்டு இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கார்டு. ஆல்ரெடி ஷூவும் வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓட ஓட தண்ணி உள்ளே இறங்க தான் செய்யும். மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அதை பொறுத்து தான் எல்லாமே. இப்போ வந்து சூட்டு போட்டாச்சு, போட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம். மெதுவாக கூட போவோம், ஏன்னா லேண்ட்ஸ்லைடு ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம இருட்டுறதுக்குள்ளே ஸ்ரீநகர் போகணும். இடி உழுகிறத பார்த்தா எங்கிட்ட அது மரங்கரம் சாஞ்சிருமோன்னு ஒரு பயம் வேறு. இந்த மாதிரி இடி சவுண்டில் மழைலாம் வண்டியில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். பட் எவ்வளோ வேணாலும் குளிரில் ஓட்டிடுவேன், எவ்வளோ வேணாலும் வெயிலில் ஓட்டிடுவேன். பட் மழையில் ஓட்டுறதுனாலே கொஞ்சம் எனக்கு பயம் இருக்குது. கார்கள்லாம் பயங்கர வேகமாக போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மழையிலலாம் பிரேக் அடித்தா ஏபிஎஸ் தான் அந்தளவு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்து தான் போனோம். நம்மளோட வண்டி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பிஹேவ் பண்ணோம். பட் அவெஞ்சரில் வந்து மழையில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். சரி டேர்னிங்ஸில் ரொம்ப பெய்யுது, இவ்வளோதுக்கு மேலே ஓட்டினா நம்ம உள்ளே தண்ணி வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியில் கூட போய்க்கலாம், ரொம்ப மழை பெய்யுது. கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை அத்து பிரிச்சு எடுத்துருச்சு. வண்டி எடுத்து உரமாக நிப்பாட்டிட்டேன். ஃபுல்லாக மழை தான், நான் ரெயின் கோட் போட்டேன், காலில் வந்து பண்ணிட்டேன். அப்படி இருந்தாலும் ஃபோகாது, பயங்கரமாக ஃபோகாது, ஓட்டவே முடியல. ஓட்ட முடியல, கையெலாம் க்ளவுஸ் போட முடியாது இல்லையா, வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் கிடையாது. அதனால் இப்போ வந்து நம்ம ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகர் கிளம்பிட்டோம். 250 கிலோமீட்ரு. இதேமாதிரி மழை பயங்கரமாக இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைடு வர்றது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு நேற்று நைட்டு பரவாயில்லாமல் இருந்துச்சு மழை, திருப்பி மழை பிடிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். பட்டு இப்போ டைம் போக போக மழை நிற்கிற மாதிரி தெரியல. அங்கே இருக்கிறவர் சொன்னார், நீங்கள் வந்து இங்கே நின்றுக்கிட்டே இருக்காதீங்க, போகிறதுனா போயிருங்க, இல்லை ஜம்முலே திருப்பி போய் தங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஈவினிங் 6 மணி 4 மணிக்கு மேலெலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்லைடில் நல்லா மாட்டிக்குவீங்க, அதனால் மழையிலனா ஒன்று போயிருங்க இல்லை இருங்கன்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம தான் உள்ள ஃபுல் ப்ரூஃப் போட்டிருக்கோமே, நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிடலாம், மெதுவாக போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியோட ஹசார்ட் லைட்டை போட்டுக்கிட்டே நான் போனேன். ஒரு 40ல தான் போனேன் நான். ரொம்ப ஸ்பீடும் போகல, ரொம்ப ஸ்லோவாகவும் போகல, நான் நார்மல் ஸ்பீடில் தான் போனேன். பட் மழை இருக்கு இருக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. இந்த ரூட்டில் நிறைய டனல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டனலுக்குள்ளே போனோம்னா மழை வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் டனலில் ஒதுங்க முடியாது. கொஞ்சம் கூட ஏதாவது சேஃப்டிக்கு கூட வந்து ஸ்டாப் பண்ண முடியாத லெவலில் சூழ்நிலைன்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி இந்த எல்லா டனலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம்
8 to 10 kilometers இருக்கு இந்த டனல். பரவாயில்ல, யோசிச்சு பாருங்களேன், மலையை குடைஞ்சு 10 kilometers நம்ம பயணம் பண்ணுறோன்னா, அப்போ அந்த காத்தோட்டத்தை இழுத்து தள்ளுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ப்ரொப்பலர் ஃபேன்ஸ் ஓடும், அப்புறம் போகிற வண்டியோடைய சவுண்டு வந்து அப்படியே எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல் வந்து நான் ஏற்கனவே கூட ஃபீல் பண்ணியிருக்கேன் மும்பையில். பட் இந்த டனல் வந்து இன்னும் பெரிய டனல், கண்டிப்பாக இதோட சவுண்டு வந்து இரிட்டேட்டபுளாக இருக்கும். அதுவும் நம்ம பைக்கில் போகிறப்ப டனலில் ரொம்ப பார்த்து போகணும். ஆக்சுவலாக இந்த டனல் வந்துருச்சு பாருங்களேன். டனலுக்குள்ளே வந்து ஹார்ன் அடிக்காதீங்கன்னு சொல்லி அங்கங்கே பலகையில் போட்டிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து டனலுக்குள்ளே ஓட்டிகிட்டு வரோம். உண்மையிலே ஹாப்பி தான். பட் இது ஒரு குட்டி டனல் தான். இதுக்கடுத்து வந்து 3 டனலை இணைக்குது. ஆக்சுவலி இந்த டனல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது வந்து ஜம்மு டு காஷ்மீர் போகிற வழியில் இது வரைக்கும் 6 டனல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக 3 டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மழையோட தண்ணி வந்து அப்படியே என்னுடைய சூட்குள்ளே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. காலிலேயே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப நேரம் கழித்து ஒரு பைக்கர்ஸை பார்க்குறேன்ப்பா, பின்னாடியும் 2 லைட்டு வெளிச்சத்தில் வருது. 3 பைக்கர்ஸை பார்க்குறேன் நான். அவங்களும் ஸ்ரீநகர் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹஸார்ட் லைட்டு கூட மொத்தமாக எரியுது. இவங்க இது தனித்தனியாக எரியுது பாருங்களேன், விட்டு விட்டு. உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று BMW, ஒரு புல்லட்டு, அப்புறம் வந்து ஒரு Duke 350. அவங்க வந்து என்னை பார்த்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போகிறாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுறாங்க அவங்களாம். இப்படி நானே ஒரு 40-45 போகிறேன். பட் அவங்க எல்லா வண்டியிலையும் டியூவல் ABS இருக்குது. இதெல்லாமே வந்து பஞ்சர் ஆச்சுனாலும் டியூப்லெஸ் தான். ஸோ நம்மளுக்கு அப்படி கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். டயரும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆச்சுன்னா காலி. நிறைய லாரி வந்து லெஃப்டில் அப்படி இப்படி இப்படி நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 100 லாரி பார்த்துட்டேன். இப்பயும் பார்த்தா எல்லா இடத்துலையும் லாரி நிற்கிது. இது வந்து டனலுக்கு முன்னாடி இருக்குது. அப்புறம் வந்து அது நான் கேட்டேன் ஒருத்தட்ட எதுக்கு நிற்கிறீங்கன்ட்டு, லேண்ட்ஸ்லைடு எங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து நிற்கிறாங்களாம் நைட்டு. கிட்டத்தட்ட எக்கச்சக்க லாரிகள் நிற்கிது. அப்படி இப்படிலாம் உண்மையிலேயே லாரிக்காரங்களாம் பாவங்க. உண்மையிலே எப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வேற குளிருது, கையெல்லாம் நடுங்குது, அப்படியே எல்லாமே நனைஞ்சிருச்சு, உள்ளேயும் தண்ணி இறங்குது. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தாக்கு தெரியுது. அப்படியே மலை மேலே ஏறுறோம் போல். இங்கே வந்து ஃபுல்லாக கருப்பு வர பாருங்க கிடையாது, ஃபுல்லாக வந்து செம்மண் பாறை மாதிரி இருக்குது. அதனால தான் உருட்டி விடுதான்னான்னு தெரியல. பட் லேண்ட்ஸ்லைடு அங்கங்கே இருக்குதுன்னு வந்து சில பேர் லாரி டிரைவர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இதில் டப்புன்னு உருண்டு வந்துச்சுன்னா பிரேக் அடிச்சிக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பட் சுற்றி மழை, ஃபுல்லாக மழை பெய்யுது, நல்லா மழை பெய்யுறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மேலே போக போக மழை நிற்கும்னு சொன்னாங்க. ஆனால் போக போக மழையோட வேகம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வண்டியோட டயர் சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சு. செயினில் வந்து இவ்வளோ நாள் ஆயில் இருந்துச்சா, இப்போ வாட்டர் பட்டுருச்சு. டயரோட சவுண்டு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே லேண்ட்ஸ்லைடு கொஞ்சம் கொஞ்சம் ஆயிருக்கு. ஆனால் அப்போக்கப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கல் வந்து விழுந்து கிடக்கு பாருங்களேன். அத்தாடி இதெல்லாம் வந்து உருண்டு வந்துச்சுலாம் என்ன ஆகுறது, லாரியே 2 துண்டாக போயிடும் போலையே. அத்தாடி ஸ்ரீநகரில் கிட்டத்தட்ட 10 ஹோட்டல் புக் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கேன். டனல் வந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மழை பெய்யாது. உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படி குளிர்லேருந்து அப்படியே வெக்கையாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட வெளியே வந்து ஒரு 20 டிகிரி இருக்குமா, சடனாக உள்ளே போன உடனே ஒரு 30-32 டிகிரி வந்து அப்படி இருக்கும். வெக்க காற்று, அதுவும் வண்டியோடைய டயர் சவுண்டும் இந்த ஹாரன் சவுண்டும் தான் பயங்கரமாக இரிட்டேட்டபுளாக இருக்குது நம்மளுக்கு பைக்குக்கு. வண்டியோட வேகமும் ஜாஸ்தி போகிறாங்க. அங்கே 15 தான் போட்டிருந்துச்சு, ஆனால் எல்லாருடைய வேகமும் அதிகமாக இருந்துச்சு. டனலை விட்டு வெளியே வரப்பே அப்படியே ஒரு மாதிரி ப்ரீஸ் ஏறாக இருந்துச்சு. அப்படி வெளியே டக்குன்னு வந்தவுடனே அந்த மழை காற்று அப்படியே ஒரு ப்ரீஸ் ஏறா, அது அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே இது வந்து 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 13 நிமிஷமாக நம்ம வந்து டனலுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம். நான் வந்து டைமை கொஞ்சம் வந்து லேப்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோக்காக. முக்கியமான விஷயம், இன்டர்நெட் ஒர்க்கால பட் ஃபோன் கால்ஸ் வந்து டனலுக்குள்ளேயும் லைன் வருது. மாடு வந்து 2 பஸ்ஸுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிச்சு. பாவம் அந்த மாட்டுக்காரவங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அது வந்து ஒரு நாய் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க. பட் அந்த மாடு நடுவில் போய் மாட்டிக்கிட்டனால பாவம் அது 2 அமுங்கிக்கிச்சு. இங்கிட்டு போய் சொல்கிறாங்க, அங்கிட்டு போய் சொல்கிறாங்க, பார்க்கவே கஷ்டமாயிருச்சு. என்னால் இறங்கக்கூட முடியாது. பட் அந்த பஸ்ஸு வந்து லைட்டாக லெஃப்டை எடுக்க எடுக்க அந்த மாடு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுது. வீடியோவில் தெரியுதுங்களா நடுவில் அந்த மாடு?
பாவங்க உண்மையிலே சார். அது பாட்டுக்கு எடுத்து வயிறு நசுங்கன்னா என்ன பண்ணுறது, எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து. பட் மதிக்கிறாங்க ஆக்சுவலாக எல்லா டிரைவர்ஸும் வந்து ரோட்டில் போகிற மிருகங்களை கூட ஓரளவு மதிக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே உயிர் தானே. ரோடு ஃபுல்லாக பயங்கர சகதி, இப்பயே சகதியாக இருக்குது. அது கால் வச்சாலும் லைட் லைட்டாக ஸ்லிப் ஆகுது. அந்த சைடு பார்த்தீங்களா, சரியான பள்ளம், லெஃப்டில் இருக்கிற மண்ணே உங்களுக்கு தெரியுதுங்களா, அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு, அப்படியே ஈரப்பதமாக சொத சொதன்ருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதையும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஊறுச்சுன்னா லைட்டாக அப்படியே சருகும். இதுதான் லேண்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், தான் இந்த மாடு தான் இது. இதில் வந்து வண்டி ஓட்டுறது சைடில் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் அந்த லாரியெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எல்லாமே ஒன் சைடு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் திருப்பி சின்ன சின்ன கார்கள் விடுறாங்க. இன்னும் இதே இடத்துல ரெண்டு லாரி போயிடுச்சுன்னா லோடு அதிகமாகிடும், பூமியில் லோடு அதிகமாகச்சுன்னா சரிஞ்சிரும். பின்னாடி பாருங்கள் ஒரு லாரி, அது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டைமிங் போயிடும்ன்றதுக்காக வேக வேக வேகமாக வராங்க. ஏன்னா ரொம்ப நேரம் 6 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. சில டனல்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே முடியல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாத டனலுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் கிடையாது, உள்ளே இருக்கிற வெக்கையை வெளியே இழுத்து விடுற அந்த எக்ஸாஸ்டும் கிடையாது, லைட்டு கிடையாது. அதுக்குள்ளெல்லாம் நான் ஆக்சுவலாக இப்போ வண்டி உள்ளே வந்தோன்னே எனக்கு பயம் ஆகிப்போச்சு. டக்குன்னு கண்ணே தெரியல எனக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், பின்னாடி ஏதாவது ஒரு வண்டியை முன்னாடி போகவிடுவோன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை போகவிட்டதுக்கப்புறம் அது பின்தொடர்ந்து தான் நான் போனேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி டனலில் வந்து பெரிய வெஹிக்கிள்ஸ் சின்ன வெஹிக்கிளை மதிக்க மாட்டாங்க. அதனால் நான் ஹசார்ட் லைட்டு எல்லா லைட்ஸும் போட்டு டிப் பண்ணிவிட்டு தான் போவேன், ஹார்ன் அடிச்சுக்கிட்டு தான். பிரேக்கிங்லேயும் ஆக்சலரேஷன்லேயும் கவனம் ரொம்பவுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீடில் போகிறப்ப பள்ளம் எல்லாத்தில் விட்டுட்டு டயர் ஈர் எதுவும் பஞ்சர் ஆயிரவும் கூடாது. ஸோ அது ஒரு ரொம்ப கட்சன். வெளியே வந்தாச்சு, அப்பாடா மழை வந்து இங்கே பெய்யலைங்க. இங்கே டிஃப்ரெண்ட் ஜோனாக இருக்குது, அங்கிட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது, இங்கிட்டு ஃபுல்லாக டிராஃபிக்கில் வந்து இருக்குது. எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் கிட்டே அப்படியே வண்டிலாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குங்க மலை சைடு பாதையில். பைக்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை, சைடில் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஊருக்காரங்களாக இருப்பாங்க போல், ஜீப்பில் ஏறி ஏறி போகிறாங்க. அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்து பயங்கரமாக சத்தம் போட்டார் அங்கேயே. அதே அவங்க ரெண்டு பேரும் இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிராஃபிக் தெரியுதுங்களா, ரைட் சைடில் ஏறி ஏறி போயிட்டுருக்காங்க. அவங்க ரைட்டில் ஏறினாலும் நம்ம லெஃப்டில் ஏறலாம். இந்த மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் பார்க்குறாரு மாதிரி அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க. எவ்ரி 200-300 மீட்டர்ஸில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் கேட்டேன், எவ்வளோ நேரமாக டிராஃபிக்கில் இருக்கீங்கன்னு கேட்டேன், 2.5 மணி நேரமாக இருக்காங்களாம். ஆக்சுவலாக லாரியை தான் வந்து நிப்பாட்டிடுறாங்க, காரை கூட அலோவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா சரியான பள்ளம், கீழே வேறு முரட்டத்தனமாக ஒரு நதி வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உளுந்தம்னா அவ்வளோதான் போலையே, எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆக்கிடுவாங்க போல், எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. அங்கே ஆக்சுவலாக நான் சொன்னாங்க 2-3 லாரி வேறு உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னாங்க. சைடில் பார்த்தீங்களா சில இடங்களில் செவரே இல்லை, விட்டா அப்படி பறந்து போயிரும் போலையே. அப்படியே கொஞ்சம் கேப் கிடச்சோடனே சர்ன்னு போகிறாங்க, இல்லை ஷார்ப் பிரேக் நச்சுன்னு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, வண்டிக்கு பின்னாடி போய் நிற்க முடியாது, எல்லாம் ஏத்தமாக இருக்குல்ல, சடனாக பிரேக் ரிலீஸ் ஆகி பின்னாடி வந்துடுவாங்க, அப்பயும் இடிச்சிருவாங்க. நம்ம காலையில் பார்த்த அந்த 3 பேர் இப்போ தாங்க இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக வேகமாக போயிட்டாங்களே, நான் கூட எப்படியோ போயிருப்பாங்க நினச்சேன். இந்த 3 பேரை நான் பார்த்துட்டேன், அவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. இந்த ஒரு BMW, ஒரு டியூக்கு, அப்புறம் வந்து ஒரு புல்லட்டு. அவங்க வந்து ஹாய் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. நான் ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டனால அவங்க கேட்கல, அப்புறமேட்டு தான் செய்கையிலே காமிச்சாங்க, நீ ஆமாம் ஆமாம் அப்படின்னு. எந்த ஊருன்னு வேறு கேட்டாங்க, தமிழ்நாடுன்னு. நாங்கள்லாம் டெல்லியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செய்கையிலேயே அப்படி பேசிக்கிட்டே தான் போனோம். பட் ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் கழித்து ஒரு ரைடர்ஸாக ஒரு துணைக்கு இருந்ததை பார்க்குறப்ப எனக்குள்ளே ஒரு பயங்கரமான சந்தோஷம். சே, இப்படி லாரி பஸ்ஸுக்கு நடுவில் நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோமே நினச்சோம். ஒரு துணைக்கு ஆள் இருக்கிறப்ப ஒரு தெம்பு இருக்கும், ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கு, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி செய்கையில் பேசிகிட்டே போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். பட்டு டிராஃபிக் நிற்கிறத பார்த்தா கண்ணு கட்டின தொலைல வண்டி நிற்கிது. அப்படியே 3 பேர் காலையில் கிளம்பிருந்தாங்க, புல்லட்டு
ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சென்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபுல் ட்ராவலுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக என் இப்போ ஃப்ரெண்டோட பேசிகிட்டே தான் வருவேன். அவன் வந்து எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் என்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். காலையில் இந்த மாதிரி என்னை க்ராஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன், அவங்கள திருப்பி பார்த்துட்டான்றத அவனுக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னேன். நான் உங்ககிட்ட சைடில் லக்கேஜ் இல்லாதனால அவங்க சல்லு சல்லுன்னு பூந்து பூந்து போயிட்டாங்க. நம்ம லக்கேஜ் வச்சுருக்கனால அகலமாக இருக்கிறதுனால டக்குன்னு பூந்து போக முடியல. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, பரவாயில்ல போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன். பட் நம்ம வந்து அப்படியே எவ்வளோ கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி வண்டி ப்ளஸ் லக்கேஜஸ் வேறு வச்சுருக்கேன், அதனால் வண்டியில் கொஞ்சம் உரசாமல் பார்த்து பார்த்து திருப்ப வேண்டியதாக இருக்குது. லாரியில் ஒரு பெரிய ஒரு இதுன்னு தெரில, அது சிமெண்ட்டை கலவை பண்ணுற மிஷினை தூக்கிட்டு போகிறாங்க. அது ஏற்கனவே இந்த வண்டி ஏறுது, அது பாட்டுக்கு உருண்டு கிருண்டு வந்துட போகுது. ஏற்கனவே பல லாரி கீழே உருண்டு கிடக்கு. எப்பா இந்த மாதிரி வண்டிக்கு பின்னாடி போகவும் பயமாக இருக்குது. லெஃப்டில் கைப்பிடி சவரே இல்லை, லெஃப்டில் ஏறியும் போக முடியாது. இதே இவன் போகிற வேகத்துக்கு தான் மெதுவாக போகணும் போலையே. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே மழை பெய்யலை, அது வரைக்கும் ரொம்ப 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 நல்ல விஷயம். இடையில கொஞ்சம் நேரம் என்னோடய இன்ஸ்டா கேமரா ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் ரொம்ப ஃபுல்லாக சகதியில் பாஸ் பண்ணேன். என் உடம்பு கை காலி எல்லாமே சகதியாக இருக்கு. அப்படியே சென்னை சேரேன் பூரா ரொம்பமே பூரா டிராஃபிக். ஆ இப்போ ப்ராப்ளம் இல்லைங்க ஸ்ரீநகர் தமிழ்நாடு. Okay, thank you very much. முன்னாடி போன மூணு வண்டியும் பிடிச்சாச்சு. என்னதான் வேகமாக போனாலும் அவங்க வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆயிடுறாங்க. பயங்கரமான ரோடு, எல்லாமே லேண்ட்ஸ்லைடு ஆர்மி இதுதான். நம்ம வண்டி கதி சும்மா அரோ கதி தான் இங்கே பாருங்க. வாட்டர் வாஸ் விட்டு எடுக்கணும் போலையே, அதை விட நம்ம காலை பாருங்க. வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீநகர் போயிடலாம். ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம், கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனால் பயங்கர குளிரோட வெயில். இந்த வெயில் வந்து ஒன்றும் வேர்க்கவே வேர்க்காது. இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக சகதி சகதி சகதி. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின். ஆல்மோஸ்ட்டு ஐயாவுன்னு ஹோப்பு விடுற ஸ்டேஜ், என்னடா வண்டிலாம் போயிருமா பஞ்சரஞ்சர் ஆயிராதான்ட்டு. அப்புறம் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைடர் கூட இல்லை, காலைல தான் சொன்னாங்க அவங்க கேட்டில், ஒரே ஒரு 3 ரைடர் தான் போயிருக்காங்கன்ட்டு. நான் 4வது ரைடராக இன்றைக்கி காலையிலேருந்து. அவங்க சொன்னாங்க பயங்கரமான மழை, பேப்பரில் கூட போட்டிருக்காங்க போல் இன்றைக்கி.
அந்த கம்பம் ஏதோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமான லேண்ட்ஸ்லைடு, அதில் தான் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அந்த லேண்ட்ஸ்லைடில் செம்ம புழுதி, கடைசியில் அந்த ரைடர்களை நான் பார்த்துட்டேன், அவங்களும் நின்றுட்டாங்க, அப்புறம் கேட்சப் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே லாஸ்ட் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் ஃபுல்லாக சேர்ந்து தான் வந்தோம். தெரியுதுங்களா வண்டி, இங்கே பாருங்கள் வண்டியோட நிலைமையை பாருங்கள், அதை விட என் கால் நில காலை பாருங்கள். ஆக்சுவலாக என் உடம்பு ஃபுல்லாக சகதி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் கலட்டினேன், சூட்டை கலட்டினேன். ஸோ அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரம் டெல்லி, அவங்களும் இப்போ தான் ட்ரெஸ்லாம் கலட்டினாங்க போல். அவங்க வண்டியும் பயங்கரமாக சகதி ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மட்டு தான் எல்லாமே. ஸோ இன்னொரு வெஹிக்கிளும் வந்திருக்கு, மூணு வெஹிக்கிள், ஒன்று பிஎம்டபிள்யூ, இன்னொன்று வந்து புல்லட், இன்னொன்று வந்து டியூக். அவங்களும் ஃபுல்லாக சகதி ஆகிட்டாங்க. என்னடா பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல, அவங்கெல்லாம் சகதி ஆறுறது கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சகதி ஆறுறது எவ்வளவோ பெட்டர், நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு சூட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, காய வைக்கணும் ஃபுல்லாக போகிறது வரைக்கும். ஓரளவுக்கு நல்லா சூட் காஞ்சிருச்சு, நல்ல ப்ளூ மேகம், ரைட் சைடில் நிற்கிற லாரி எல்லாமே நம்ம வந்து டிராஃபிக்னால தான் நிற்கிது. நம்ம வரப்போ ஒரு டிராஃபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த டிராஃபிக்காக தான் கிட்டத்தட்ட அந்த லாரி நான் கேட்டேன், காலையில் 6 மணிலேருந்து நிற்கிதாங்க. இந்த டிராஃபிக்கு இன்னும் ஒரு 10 மணி நேரம் ஆனாலும் கிளியர் ஆகாதான். இதுதான் வந்து ஜம்மு டு ஸ்ரீநகர் டிராஃபிக்கு. இந்த 1 ஹவர் ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஹைவே போட்டிருக்காங்க, இராணுவத்துக்கு அவசரத்துக்கு ஃப்ளைட் இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆப்போசிட்டில் டிராஃபிக்காக இருந்தாலும் இராணுவ வண்டி போகணுன்னா எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள போக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கனா வரிசையாக வண்டி போகுது, ஜாமர்லாம் வச்சுருக்காங்க, கரெக்டாக இந்த ரோடை இவங்க கிராஸ் ஆரம்பம் மட்டும் எனக்கு ஃபோனுக்குன்னு எதுவுமே ஒர்க்கால. ஒரு 30-40 கிலோமீட்டர் தாங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்ரீநகர் கிட்ட போக போக அடிக்கிற வெயில் கொஞ்சம் கூட உரைக்கல, குளிர்ந்த காத்தோட நீல மேகம், பச்சை பசேன்னு பூமி, அடாடாடா பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. முன்னாடி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். இங்கேயே பெட்ரோல் விலை வெறும் வந்து 100 ருபீஸ் தான். நம்ம ஊர்ல தான் 1 டன்னு 1.5 இது மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்கிறது நினைக்காதீங்க, நல்லா குளிர், குளிர்லயே வெயில். சரி, ஸ்ரீநகர் போயிட்டு பார்க்க. ஸ்ரீநகருக்கு 20 கிலோமீட்டர் இருக்கு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கர பசி. அதனால இப்பாட்டியாச்சு, குளிப்பாட்டணும் போய் நானும் குளிக்கணும், கை பூரா புழுதி. ஏ பஞ்சு அப்படியே எங்கேருந்து பறக்குது தெரியலையே, எப்படி இருக்குது தெரியுமா இடம், தெரியுதுங்களா, சும்மா அல்டிமேட்டாக இருக்குது இடம்லாம். வெயில் வருதுன்னு சொல்கிறோம்ல, அப்போதே சொன்னேன் நான், பாருங்க இந்த இடம் கிரீனிஸை பாருங்க, பசுமை பசுமை பெருங்கடல் எடுத்து ஓடுகிறது. நூடுல்ஸ் பண்ணுறாரு, நூடுல்ஸ் பண்ணிட்டு அதை வந்து இந்த காஷ்மீரி ரொட்டிக்குள்ளே வச்சு தருவாராம். அவர் சொன்னேன்ல, ரொட்டி அடியில் ரொட்டி பீஸா மாதிரி அடியில் ரொட்டி இருக்குது, தெரியுதா? இவங்க ஃபுல்லாக நூடுல்ஸை ரொட்டியில் வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். பசிக்கு எது கொடுத்தா என்ன, ஆக்சுவலாக இந்த ஊர் கிளைமேட்டுக்கு இன்னும் நான் உள்ள வரவே இல்லை, இந்த குளிருக்கு லைட்டாக கலராட மாதிரி இருக்குது. அதில் வர வழியில் ஃபுல்லும் மழை, வெயில், சகதி, கர்மம், எல்லா இளவும் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து மேகம் வந்து கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு, திடுதிப்புன்ட்டு மேகம் கருமேகமாக மாற ஆரம்பிக்குது, மழை வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நிறையா ரூம் புக் பண்ணேன், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இண்டிவிஜுவலாக சிங்கிளாக வரவங்களுக்கு ரூம் கிடையாது, கப்புள்ஸுக்கு தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் இகோடா, அப்புறம் மேக் மை ட்ரிப்பு, எதை புக் பண்ணாலும் இந்த ஊருக்காரங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்ட்டாங்க. மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, அட்லீஸ்ட் கவர் போட்டுக்கிட்டோன்னா உள்ளே இருக்கிற சூட்டு இவ்வளோ நேரம் காய வச்சோம் அது வந்து நனைஞ்சிராமல் இருக்கும். நம்ம கிட்ட தான் இருக்கோம். கடைசியில் ஒருத்தர் வந்து எனக்கு ரிசார்ட்டு வந்து ஃபோன் பண்ணேன், என்னோடய நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். சரிப்பா, பட் கொஞ்சம் காஸ்ட்டாகவும்னு சொன்னார், தொடர்ந்து 3 நாளைக்கு எனக்கு ரூம் கொடுக்க முடியாது, ஒரு நாளைக்கு ரூம் கொடுக்குறேன், இன்னொரு நாளைக்கு போட் ஹவுஸில் தங்கிக்கேன்ட்டார். அவருக்கு தான் மேப் பார்த்து போயிட்டுருக்கேன், மழை வந்துருச்சு அதுக்குள்ளே.
போயிட்டோம். பட் இந்த ஊரில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, மணி வந்து இப்போ ஒரு 6:30 ஆகுது, இப்போ வரைக்கும் இருட்டலை, 7:45 தான் இருட்டுமா. இன்னைக்கு ட்ரிப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.